ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்ற லேப் அஜிஸ்டன்ட் தேர்வினுடைய ஆன்சருக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம விடியோக்குள்ளே போகலாம் மின்புல செருவிற்கும் மின் அழுத்தத்திற்கும் உள்ள தொடர்பு இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இ ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஎக்ஸ் இந்த வினாவிடை பார்த்தீங்கன்னாக்கா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் வேல்யூம் ஒன்றில் பேஜி நம்பர் பதிமூணில் பார்த்தீங்கன்னாக்கா மின்புல செறிவிற்கும் மின் அழுத்தத்திற்கும் உள்ள தொடர்பு என்ற டாப்பிக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏ மற்றும் பி புள்ளிகளுக்கிடையே உள்ள சிறு தொலைவு பார்த்தீங்கன்னாக்கா டிஎக்ஸ் ஓரளவு நேர் மின்னோட்டத்தை ஏலருந்து பிக்கு நகர்த்த செய்யப்படும் வேலை பார்த்தீங்கன்னாக்கா டிவி இக்குவல் டோ மின் விரட்டு விசைக்கு எதிராக பிளஸ் கியூப் மின்னூட்டத்தை நோக்கி ஓரலகு மின்னோட்டத்தை நகர்த்த வேலை செய்யப்படுகிறது எனவே பார்த்தீங்கன்னாக்கா டிவி ஈக்குவல் டு மைனஸ் இடிஎக்ஸ் அப்போ இனுடைய வேல்யூ எப்படி பிடிக்கலாம் இஇக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஎக்ஸ் தொலைவை பொறுத்த மின்னழுத்த மாற்றம் வந்து மின் வந்து சரிவாகும் எனவே மின்புல சரிவானது பார்த்தீங்கன்னா எதிர்குறிடப்பட்ட மின் அழுத்த சரிவுக்கு சமமாகும் இதில் எதிர்குறியானது பார்த்தீங்கன்னா மின்புலத்தினுடைய திசையில் மின் வந்து குறைவதை வந்து இது குறிக்கிறது மின்புல சரிவிற்கான அழகு பார்த்தீங்கனாக்கா வி எம் பவர் மைனஸ் ஒன் அடுத்ததாக காற்று நிரப்பப்பட்ட ஒரு இணைத்தட்டு மின் தேக்கியின் மின் தேக்கு திறன் பத்து மைக்ரோஃபேரட் சாரி ஃபேரட் தட்டுகளுக்கு இடையுள்ள தொலைவு பாதியாக குறைக்கப்பட்டு அதன் இடைவெளி மின்காப்பு மாறலி பத்து கொண்ட மின்காப்பு பொருளால் நிரப்பப்படும்போது மின் தேக்கு திறன் எவ்வளவு அப்படின்னு கேட்டுருக்குறாங்க இந்த கணக்கு எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்கேன் பார்த்துக்கிடுங்க என்ன பண்ணுறீங்கன்னா டூ இன்ட்டு டென் இன்டூ டென் இப்போ இருக்கணும் என்ன டூ ஹண்ட்ரட் இந்த கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் வேல்யூம் ஒன்றில் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒனில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான கணக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்துக்கிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று விழுக்காடு இட ஒதுக்கீட்டை வழங்கும் சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கு பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தி மூன்றாவது மற்றும் எழுபத்தி நான்காவது இந்திய அரசியலமைப்பில் அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் இடம்பெற்றுள்ள விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி முப்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஒன்று கூற்று ஏ ஆளுநரின் அறிக்கையின் அடிப்படையில் ஒரு மாநிலத்தில் மாநில நெருக்கடி நிலையை கொண்டு வரலாம் இது பார்த்தீங்கன்னா இது கரெக்ட் காரணம் மாநில நெருக்கடி நிலையின் போது மாநிலத்தின் அரசமைப்பு ரீதியான தலைவர் வந்து அரசாங்கத்தின் தலைவர் ஆகிறார் இதுவும் கரெக்ட் ஏ மற்றும் ஆர் இரண்டும் வந்து சரி இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் ஏ மற்றும் ஆர் இரண்டும் வந்து சரிதான் ஆனால் ஆர் என்பது பார்த்தீங்கன்னா ஏனுடைய விளக்கம் அன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதலாம் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் விரைவான தொழில்மயமாதல் ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து வறுமையை விழுந்து ஒழித்தல் பத்தாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து சமத்துவம் மற்றும் சமூக நீதி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நதிகள் பற்றிய தகவல் கலைஞம் என்பதை முதன் முதல் எப்போது இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டது ஜனவரி இரண்டாயிரத்தி பதினாறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பம்பாயில் நடைபெற்ற காங்கிரஸ் தலைவர் தேர்வில் வெற்றி பெற்றவர் ராஜேந்திர பிரசாத் அகில இந்திய மகளிர் மாநாடு நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா பூனா இந்திய அரசியலமைப்பில் எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டார்கள் இருநூத்தி எண்பத்தி நான்கு இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் யார் பார்த்தீங்கன்னா ராஜா கோபாலாச்சாரி தமிழ்நாட்டை இரண்டாவது கட்டமாக கலப்பரர்கள் ஆண்ட நூற்றாண்டு பார்த்தீங்கன்னாக்கா கிபி மூன்றாவது நூற்றாண்டு முதல் ஆறாவது நூற்றாண்டு வரை ஜூனியர் உலகக்கோப்பை மார்ச் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருபத்தி ஐந்து மீட்டர் ரேபிட் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனீஸ் அதிகார பிரிவினை கோட்பாட்டை கூறியா மாண்டெஸ்கியூ பெண்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு சுய உதவி குழுக்கள் மூலமாக பெண்கள் அதிகாரம் பெற வகை செய்யும் திட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயம் சிதா இந்தியா சுதந்திரம் அடைந்த போது நாட்டில் ஏறத்தாழ எத்தனை சுதேசி அரசுகள் இருந்தன பாத்தீங்கன்னா ஐநூற்று அறுபத்தி ஐந்து ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்